ஸ்டோரி எழுதுறதுங்கிறது ஒரு காத்தாடி பறக்க விடுற மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமேட்டட் இளையராஜா. நான் இளையராஜா. நான் ஒரு 2D அனிமேட்டர், கேரக்டர் டிசைனர் அண்ட் ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட். நான் இந்த சேனலில் அனிமேஷன் ஃபிலிம்ஸை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பண்ணுறதுங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்குறேன். நானுடைய ஃப்யூச்சர் ஃபிலிம் செலஸ்டியல் அலி வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதோட மேக்கிங் வீடியோஸை வந்து நான் இங்கே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ஃபஸ்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஸ்டோரி வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிம்க்கோ ஒரு ஃபிலிம்க்கோ ரைட் பண்ணுறதுங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் என்னோட வே ஆஃப் ரைட்டிங் எ ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வே வந்து இருக்கலாம். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டோரியை வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உங்களுக்கான புது வழியை உருவாக்கிக்கிறதுனால உருவாக்கிக்கோங்க, இல்லை என்னுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்பெஷலாக என்னென்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்னா, 3X ஸ்ட்ரக்சர்னா என்ன, கேரக்டர் ஆர்ட்னா என்ன, ஸ்டோரி ரைட்டிங்னா என்னென்ன, ரெண்டு மூவி வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன 3X ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி கேரக்டர் ஆக்ட் வந்திருக்கு அதை பற்றிலாம் பேச போகிறேன். கேரக்டர் வாண்ட்னா என்ன, கேரக்டர் நீட்னா என்ன, லீனியர் நரேஷன் என்ன, நான் லீனியர் நரேஷனா என்ன, கான்ஃப்ளிக்ட்னா என்ன, இதை பற்றி வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக பேச போகிறேன். நான் ஒரு 6 மந்த்தாக ஸ்டோரி ரைட்டிங் பற்றி லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், ரைட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த 6 மந்த்தாக லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் மேக்ஸிமம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் லேப்டாப்பில் ஆல்ரெடி நோட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், நான் எதை இதெல்லாம் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்பப்போ இங்கே பார்த்துட்டு அதை தான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் வந்து ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 விஷயத்தை வந்து நான் கன்சிடரில் வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல தீசிஸ் இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஜானரில் எழுத போகிறேன்றத நான் வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் கேரக்டர்ஸ், அதுதான் வந்து மூணாவதாக எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஸ்ட்ரக்சர், இதுதான் இந்த 4 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து தீசிஸ், எதுக்கு தீசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் பண்ணுறத ஒரு அட் த எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஃபிலிமில் வந்து நெகட்டிவ் எண்டிங் இருக்கலாம், பாசிட்டிவ் எண்டிங் இருக்கலாம், பட் ஆனால் அட் த எண்டில் அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம சம்திங் லேர்ன் பண்ணியிருக்கணும், கற்றுருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு தீசிஸ், நல்ல தீசிஸ் வச்சுட்டு அந்த ஃபிலிம் வந்து பண்ணணும். இப்போ வந்து ஒரு நல்லவன் வந்து எப்படி அவனுக்குள்ளே இருக்க குறைகள்லாம் கண்டுபிடிச்சி இன்னொரு நல்லவனாக மாறுறான், ஒரு கெட்டவன் எப்படி அவன் பண்ணுற தப்பு எல்லாத்தையும் திருந்தி ஒரு நல்லவனாக வரான், ஒருத்தன் வந்து நான் மட்டும்தான் தனியாக தான் தான் நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், எப்படி அவங்க குரூப்போட மிங்கில் ஆகி அவங்களுக்கு க்ரெடிட்ஸ் வந்து கொடுக்குறான், இதெல்லாம் வந்து ஒரு தீசிஸ். செலஸ்டியல் அலியோட தீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க அவங்கள நல்லவங்களாக காட்டிக்கணுன்றதுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் செலஸ்டியல் அலியோட தீசிஸ். அடுத்தது வந்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஜான்ரால் எழுத போகிறோம். நம்மளுக்கு வந்து ஜான்ரானா வந்து நமக்கு சைஃபை இருக்குது, காமெடி இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, ஹாரர் இருக்குது, நிறைய ஜான்ரு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து எழுதும் போது என்ன ஜானரில் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஃபை ஜான்ரு எழுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு போயிட்டு நீங்கள் வந்து ஹாரரில் வர மாதிரி பேயெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஜானரை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை ரெண்டு ஜானர் வந்து ஃபியூஷன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஜானரை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டோரி அண்ட் கேரக்டர்ஸ். இதை பற்றி சொல்லணும்னா ஸ்டோரி ஃபஸ்ட்டாக கேரக்டர் ஃபஸ்ட்டான்னு கேட்டால் ஸ்டோரி வர கேரக்டர் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸ்டோரி ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கேரக்டர் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, ரெண்டும் ஒன்றா தான் வெளியே வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேரக்டர்ஸில் வந்து கேரக்டர் ஆர்க் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஒரு கேரக்டர் வந்து அட் த எண்டில் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கான், அட் த எண்டில் வந்து அவன் கேரக்டர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுலேருந்து நான் என்ன கற்றுட்டேன் அப்படின்றத வந்து பார்க்குறேன். அப்படி தான் என் கேரக்டர்ஸையும் நான் வந்து டிசைன் பண்ணுறேன். என்னோடய கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கு, ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறது, கடைசியில் அதோட தப்பெல்லாம் புரிஞ்சுட்டு கடைசியில் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேரக்டர் ஆர்க்கில் வந்து வரும். ஸோ அதனால் வந்து கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து நாலாவது வந்து ஆக்ட் ஸ்ட்ரக்சர். ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றுமே கிடையாது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த எலமெண்ட் வச்சா அந்த ஸ்டோரி வந்து ஒர்க் அவுட் ஆகும், எப்படி ஆடியன்ஸ் வந்து ஹூக் பண்ணலாம், எத்தனை நிமிஷத்தில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து வைக்கலாம், எத்தனை நிமிஷத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கலாம். ஏன்னா நான் எடுத்தோடனே ட்விஸ்ட் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப மற்ற நேரம் பார்க்குற ட்விஸ்ட் இல்லாத நேரம்லாம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், அப்புறமா வந்து ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் வைக்கலாம், அதெல்லாம் தான் வந்து அதெல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து ஆக்ட் ஸ்ட்ரக்சர். நீங்கள் அதை ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரியறதில்ல ஸ்க்ரீன் பிளேவுக்கும் ஒரு ஸ்டோரிக்குமான டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து தெரியறதில்ல. ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் வருதா ஸ்டோரி ஃபர்ஸ்ட் வருதான்னு கேட்டால் ஸ்டோரி தான் ஃபஸ்ட் வருது, ஸ்க்ரீன் பிளே தான் வந்து செகண்டு. ஸ்க்ரீன் பிளேங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சொல்லலாம். ஸ்டோரி ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எந்த வே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிருக்கலாம், உங்கள் இஷ்டப்படி எழுதிக்கலாம். பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு.
இங்கே லொக்கேஷனு டைமு கேரக்டர் டைலாகு கேமரா ஷாட்டு எப்படி ஆக்ட் பண்ணும் அது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுருக்காங்க. வேர்ல்டுக்கே ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே உங்கள் ஸ்டோரி வந்து எழுதி முடிக்கிறது அவ்வளோதான். உங்கள் ஸ்டோரியை வந்து இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வந்து அதை பார்த்து படித்தோன்னா அவர் ஒரு வேறு ஒரு விஷயம்ல வந்து திங்க் பண்ணி புரிஞ்சுக்காரு. பட் ஆனால் உங்களுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு போய் ஒரு ஒருத்தட்டு கொடுக்கும்போது உலகம் ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் வந்து மேலே வந்து எப்படி எந்த டைம் இந்த டே டைம் வந்து எழுதியிருப்பீங்க, எப்படி வந்து அந்த ஷார்ட்குள்ளே எப்படி ட்ரான்சிஷன் ஆகி வரன்றதை எழுதியிருப்பீங்க, கேரக்டர் எப்படி டயலாக் பேச போகுது, அது எல்லாமே ஒரு ஃபார்மெட்டை தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அது யார் பார்த்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இன்னும் லொக்கேஷனு இன்னும் டீட்டெயிலாக எழுதியிருப்பீங்க ஸ்டோரியை விட. அவ்வளோதான், மற்றபடி ஸ்க்ரீன் பிளேங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஸ்டோரி தான் மெயின், அப்புறம் தான் ஸ்க்ரீன் பிளே. ஓகே, ஸ்டோரிங்கிறது நான் முதல்லே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்க்கு வந்து ஒரு கோல் இருக்குது, ஒரு வாண்ட் வந்து இருக்குது. அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவன் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறான், என்னென்ன ஆப்ஸ்டக்கிள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதா வந்து ஒரு ஸ்டோரி. ஒரு ஸ்டோரிங்கிறது நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கலாம், மூவிஸ் பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கலாம். அது மேக்ஸிமம் தப்புன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் தப்பு இல்லை. அட் தி எண்டில் நல்ல ஸ்டோரி கொண்டு முடிஞ்சுன்னா ப்ளீஸ் பண்ணுங்கள். அப்புறமா வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டோரிஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஸ்டோரிஸே அவங்களால க்ரியேட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து நீங்கள் புக்கில் இருக்க ஒரு விஷயத்தையே வந்து நீங்கள் வந்து ஸ்டோரியாக எடுத்துக்கலாம். ஆர்த்தர்கிட்ட கேட்டுட்டு ரொம்ப பழைய நாவல்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்த்தர்கிட்ட கேட்காமலே இதை வந்து நீங்கள் ஸ்டோரியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டோரி அதையும் மீறி வரவே இல்லை அப்படின்னா, ஒரு புக்கு படித்தா கூட வரலைன்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்டோரி வேணுன்ற சிம்பிள் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ரைட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க. இல்லை ரைட்டரே சொந்தமாக ஸ்டோரி வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து ஹெசிடேட் பண்ணிக்காமல் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. காசு கொடுத்துட்டு தான் வாங்கணும், ஓகேவா? அப்புறமா நீங்கள் ஸ்டோரி எழுதும் போது அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு கூட ரிலேட்டபிளாக இருக்கணும், உங்கள் கூட ரிலேட்டபிளாக இருக்கணும், அது இல்லாமல் சொசைட்டி கூடவும் ரிலேட்டபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஸ்டோரியை பார்க்குறவங்களுக்கு அந்த கூட ஒன்றி போய் அந்த ஸ்டோரியை வந்து பார்க்க முடியும். ஒரு ஸ்டோரிங்கிறது உங்களாலேயும் கனெக்ட் பண்ணிக்க முடியல, சொசைட்டியாலையும் கனெக்ட் பண்ண முடியலன்னா அது கண்டிப்பாக ஃப்ளாப் தான் ஆகும். ஸோ ஒரு ஸ்டோரியில் வந்து கனெக்ட் இருக்கணும், அது ஒரு மெயினான விஷயமாக பார்த்துக்கோங்க ஸ்டோரி எழுதும் போது. அப்புறம் கடைசி விஷயம், எண்டிங் தெரிஞ்சிட்டு எழுதுங்க. எண்டிங் தெரிஞ்சிட்டு எழுதுனா தான் நீங்கள் வந்து ஸ்டோரியை போய் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நடுவில் இருக்க பார்ட் எல்லாத்தையும் நீங்கள் வளவலா குழப்பலான்னு எங்கேயோ எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும், எண்டிங்கே தெரியாமல் எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும், தமிழ் சீரியல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எண்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து உங்கள் ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3-act ஸ்ட்ரக்சர், இதை வந்து இன்டர்நெட்டில் ஆத்தாத்து நாத்திருப்பாங்க. பட் 3-act ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு சிம்பிளான விஷயம் தான். உங்கள் ஸ்டோரி வந்து ஒரு 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட் இருக்க ஒரு 25% வந்து ஓப்பனிங், நடுவில் இருக்க ஒரு 50% வந்து மிடில், லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு 25% வந்து எண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25% ஆஃப் த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா அது வந்து ஆக்ட் 1 சொல்லுவீங்க, அடுத்து 50 வந்து ஆக்ட் 2, அடுத்து 25% வந்து ஆக்ட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆக்டில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஆடியன்ஸ் வந்து ஹுக் பண்ணணும், அவங்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியன்ஸ் வந்து அது கூட வந்து ரிலேட் பண்ணிக்க வைக்கணும், அந்த ஸ்டோரி கூட வந்து நீங்கள் வந்து ஹுக் பண்ணி வைக்கணும். கேரக்டர், உங்கள் கேரக்டர் மெயினான கேரக்டர், ஹீரோ கேரக்டரு, அப்புறம் ஹீரோவை சுற்றி இருக்க கேரக்டர், அந்த ஹீரோவை சுற்றி இருக்க வேர்ல்டு, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிடணும். இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட் ஆக்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும், அதுதான் அந்த ஸ்டோரியை வந்து நகர்த்துற பாயிண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு அவங்க டே டு டே லைஃப்லேயே தான் ப்ரொட்டாகனிஸ்ட் பண்ணிட்டு இருந்தது பண்ணிட்டுருப்போம். அதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட்டப்பில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 20 minutes காமிச்சிருப்பீங்க. ஒரு 20 minutesல வந்து ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் வந்து நடக்கும். மேபி அவன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கலாம், இல்லை அவன் வந்து ஒரு எனிமி ஃபேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண பின்னாடி அந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். இந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் தான் ஒரு ஸ்டோரிக்கு வந்து ஃபியூவல் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு வுட்டுக்கு எப்படி ஃபயர் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூவல் மாதிரி. அது நடக்கிறதுனால தான் அது வந்து இந்த ஸ்டோரி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகும். அப்புறம் வந்து ஆக்ட் டூக்குள்ளே போவோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆக்ட் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது ஆக்டில் வந்து அது வந்து 50% ஸ்டோரியிலேயே பெரிய பார்ட் வந்து 50%. இதில் வந்து மோஸ்ட்லி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்டு அப்டக்கிள் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணால் அவன் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும், அதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எப்படி போகிறாங்கிறது தான் அந்த ஸ்டோரியில் இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டோரியோட மிடில் வந்து நீங்கள் எங்களுக்குன்னா மொத்த ஸ்டோரியோட மிடில்லையும் ஆக்ட் டூவோட மிடில்லையும் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து கொடுக்கணும். எப்படி இதுக்கு பின்னாடி வந்து ஸ்டோரி எப்படி அந்த கேரக்டர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறான், இல்லைன்னா வந்து ஹீரோ ஒன்று நினச்சிட்டுப்பான் அங்கே இருக்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வந்து
அந்த செகண்ட் ஆக்ட் வந்து முடிய போகிற ஸ்டேஜில் வந்து எல்லாமே லாஸ்ட்னு சொல்லலாம், ஆல் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல், இந்த அவனுக்கு வந்திருக்க ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு அவன் மனசு உடஞ்சி போயிடலாம். ஸோ மேபி அவன் வந்து இந்த அந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் மொத்த ஸ்டோரி, அவனோட மொத்த வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடலாம். ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்டேஜில் வந்து நிப்பாட்டிடலாம். இந்த க்ரூஷியலான ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜுக்கு முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா முடியாது, அந்த ஸ்டோரி அப்படியே இருக்கும். அது முடித்த உடனே நீங்கள் அடுத்து போக வேண்டியது ஆக்ட் த்ரீ. ஆக்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து கொடுக்கணும். இவன் இவ்வளோ நேரம் வந்து அவனோட ஆக்ட் ஒன்று ஆக்ட் டூவில் வந்து நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பான், நிறைய பாடங்கள்லாம் கற்றுட்ருப்பான். இந்த ஆலிஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜிலேருந்து அவன் வந்து திரும்பவும் மீண்டு எந்திரிச்சு வந்து ஒரு க்ரைசிஸ் மாதிரி மீண்டு எந்திரிச்சு வந்து அவன் வந்து அவனுடைய ஃபைனல் ப்ராப்ளம் தான் கிளைமேக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகணும். அதுதான் வந்து ஆக்ட் த்ரீ. கடைசியாக வந்து நீங்கள் வந்து எண்டிங்கில் வந்து முடிச்சிடலாம். ஸோ த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது இவ்வளோ சிம்பிளான விஷயம் தான். ஆக்ட் ஒன்ல வந்து நீங்கள் செட்டப் வந்து கொடுக்குறீங்க, அதுலேயே ஒரு இன்சைட்டிங் இன்சைட் கொடுக்குறீங்க, அது கொடுத்தோன்னே அந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். மூவ் ஆனோன்னே அடுத்த 50% அவன் வந்து நிறைய அப்டக்கிளத்தையும் ஃபேஸ் பண்ணுவான், அப்புறமா பெரிய ட்விஸ்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணுவான். ஃபேஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கும்போது திரும்பவும் அவனுக்கு வந்து என்னவே பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம்குள்ளே வந்து விழுந்துருவான். திரும்பவும் அங்கே இவ்வளோ ஜேர்னிலேருந்து கற்றுட்டு வந்ததை திரும்பவும் ஆக்ட் த்ரீக்குள்ளே போகும்போது அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவன் பெரிய ஃபேரியோ ஆன்டகனிஸ்டையோ ஃபேஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து எப்படி ஃபைனலாக ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அதுதான் வந்து கிளைமேக்ஸ். இதுதான் த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர். டாய் ஸ்டோரியில் இருக்க த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு ஃபிலிமை சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஆக்ட் ஒனில் வந்து உட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் செட்டப். உட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த வீட்டில் வந்து ஆண்டியோட டாய்ஸு, அது எல்லாத்தையும் அவங்க வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes வந்து செட்டப் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஜாலியாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஆண்டியோட ஃபேவரட் டாயாக வந்து உட்டி வந்துருப்பான், சந்தோஷமாக அங்கே வந்து இருந்துகிட்ருப்பாங்க. ஆண்டியோட பர்த்டே வந்து வரும். இங்கே வந்து இன்சைட்டிங் இன்சிடென்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து உள்ளே வரதான். அது வந்து ஒரு ஸ்பேஸ் ரேஞ்சர் டாய், உட்டியை விட அது வந்து ஒரு பெஸ்ட்டான டாய் இருக்கும். ஸோ எல்லாமே மாறிடும், உட்டி வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட டாய் மாதிரி ஆயிடுவான். ஸோ அது வந்து இப்போ வந்து இன்சைட்டிங் இன்சிடென்ட்டாக இருக்கும். உட்டிக்கு வந்து அந்த பஸ்ஸை வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நீடு வந்து வந்துடும். ஸோ இங்கே தான் இன்சைட்டிங் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருவேளை வந்து பஸ் வந்து உள்ளே வரலனா உட்டி வந்து ஜாலியாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அந்த டாய்ஸ் கூடயும் சந்தோஷமாக டே டு டே லைஃப் ரன் பண்ணிட்டே இருப்பான். பட் இன்சைட்டிங் இன்சிடென்ட் பஸ் வந்து உள்ளே வரும்போது அவனோட பேலன்ஸ் வந்து அந்த வேர்ல்டோட பேலன்ஸ்ன்றது வந்து ஆட்டங்கான ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அடுத்து வந்து நம்ம ஆக்டுக்குள்ளே போகிறோம். அடுத்து அந்த ஆக்டுக்குள்ளே போகும்போது அவங்க வந்து உட்டி வந்து என்ன பண்ணுவோன்னா, பஸ்ஸை வந்து ஜன்னல் வழியாக ஒரு சின்ன ப்ராப்ளம்னால எதேச்சியாக தான் நடந்திருக்கும். அவன் தலைன்னு நினச்சது வேறு இடம், பட் ஆனால் அவன் போய் விழுந்தது வீட்டை விட்டு வெளியே போய் விழுந்துருவான். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஆக்டில் வந்து அவன் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரோட்டாகனிஸ்ட் ஃபேஸ் பண்ணுவான்னு சொன்னேன். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் அது. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நடக்கும். அடுத்ததான் அவங்க பிஸா பிளானட்டுக்கு வந்து போவாங்க, அந்த கேம் விளையாடுற மாதிரி ஒரு இடம் இருக்குமில்ல அந்த இடத்துக்கு வந்து போவாங்க. அங்கே தான் வந்து சீட் கையில் வந்து மாட்டிக்குவாங்க. அதுதான் பெரிய டிஸ்டன்ஸ் சொல்லலாம், மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த ஸ்டோரியை கூட நீங்கள் ஓட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 50% ஆஃப் ஸ்டோரியில் ஓட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து அந்த ஆக்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பிக்சர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 50%ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்ட் இருக்கணும். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த சிட் வந்து அந்த பஸ்ஸையும் உட்டியும் வந்து அவனோட வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். உட்டி வந்து சொல்லுவான் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டால் திரும்பியே வர முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிடுவாங்க, எப்படி திரும்பிடுவாங்க, இது ஒரு பெரிய டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து தெரிஞ்சுக்குவான் அவன் ஒரு டாய் தான் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு டிவி கமர்ஷியலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அவன் பறக்க ட்ரை பண்ணும்போது அவன் கீழே விழுந்து அவன் கையை வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுனா, பஸ் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் மனசு உடஞ்சி போய் இது வந்து ஆல் இஸ் லாஸ்ட் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பெரிய இதுக்குள்ளே இருந்து வந்துடுவான். இவ்வளோ நாளாக அவன் வந்து ஒரு ஸ்பேஸ் ரேஞ்சர் அப்படி இப்படின்னு ஸ்ட்ராங்கு அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன் இப்போ வந்து இப்படி ஆனவுடனே ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இஸ் லாஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிட்டர்ன் பேக்கு கிரைசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து உட்டி வந்து அவனை வந்து என்கரேஜ் பண்ணி, நீ என்னோட பெட்டர் டாயாக இருக்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண வேண்டி மனசு மாதிரி தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது திரும்ப வந்து நம்ம சிட் வந்து அவனை வந்து ஒரு டேப் போட்டு இதில் ராக்கெட்டில் வந்து கட்டிடுவான். இது வந்து ஆக்ட் த்ரீ. இந்த ஆக்ட் த்ரீயில் வந்து அவங்க வந்து எப்படி சிட்டை வந்து சமாளித்து
அப்புறமா அந்த ராக்கெட் வந்து இக்னைட் பண்ணி எப்படி போய் ஆண்டி கூட சேர்ந்தாங்க அப்படிங்கறதான் ஸ்டோரி. இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து உட்டியோட வேர்ல்டை வந்து செட்டப் பண்ணாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் வந்து பஸ் வந்து வருது. பஸ் வந்தோடனே அவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறது அதெல்லாம் வந்து செகண்ட் ஆக்டுக்குள்ள போகுது. மிடில் பாயிண்ட்டில் வந்து அவங்க வந்து சிட்டோட வீட்டுக்குள்ள வந்து போகிறாங்க. அடுத்தது வந்து ஆலிஸ்லா ஸ்டேஜுக்கு போகும்போது பஸ் வந்து அவனோட கை உடஞ்ச உடனே எதுவுமே இந்த உலகத்தில் வந்து அது அவங்க ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். அவனை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு கிரைசிஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நம்ம உட்டி வந்து அவனை வந்து மேலே கொண்டு வந்து திரும்ப அவங்க வந்து கிளைமேக்ஸில் சிட்டியும் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆண்டி கூடயும் சேர்றாங்க அப்படிங்கிறதான் சிம்பிள். உங்கள் கேரக்டர் எப்படி ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுறது? ஸ்ட்ராங்கான கேரக்டர்னால் இப்படி எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபேஸ் பண்ண முடியும், அவனுக்குள்ளே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா? அப்படிலாம் கிடையாது. ஒரு கேரக்டர்னால் அவனுக்குள்ள வந்து ஃப்ளாஸ் வந்து நிறைய இருக்கணும், ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், அதே சமயத்தில் வீக்னஸும் இருக்கணும். அந்த கேரக்டர் வந்து எப்படி யூனிக்காக பேச வைக்க போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டோரி வந்து எழுதுறதுக்கு முன்னாடி, ஒரு கேரக்டர் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி வந்து மேக் பண்ண முடியும். ஸ்ட்ராங்காக எல்லா கேரக்டருமே சரியாக அதோட விஷயத்தை பண்ணுறதுன்னா நீங்கள் ஸ்டோரியே எழுத தேவையில்லை. ஸோ ஒரு கேரக்டருக்கு வந்து நிறைய ஃப்ளாஸ்லாம் இருக்கணும். நான் சொல்கிற இந்த அடுத்து சொல்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேரக்டர்னால் ஒரு கேரக்டரை வந்து யூனிக்காக பேச விடுங்க, அதோட வாய்ஸில் வந்து பேச விடுங்க, உங்களோட வாய்ஸில் வந்து பேச வச்சிடாதீங்க. நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த கேரக்டர் அந்த சுச்சுவேஷனுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் இப்போ வந்து உங்கள் அம்மா ஒரு மாதிரி பேசுவாங்க, உங்கள் அப்பா ஒரு மாதிரி பேசுவாங்க, உங்கள் தம்பி ஒரு மாதிரி பேசுவாங்க, நான் ஒரு மாதிரி பேசுவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு யூனிக் வாய்ஸ் கொடுங்க, அதோட மைண்ட் செட்டில் வந்து அதை வந்து திங்க் பண்ண விடுங்க. அப்புறமா ரெண்டாவது பாயிண்ட் வந்து அவங்களோட டிசிஷனை அவங்களே எடுக்க விடுங்க. உங்கள் ஐடியாலஜிலாம் கொண்டு போய் அதுக்குள்ள வந்து புகுத்திட்டு இருக்காதுங்க. ஒரு கெட்ட கேரக்டர் இருக்குன்னா ஒரு இடத்துல வந்து இருக்குன்னா அது வந்து கெட்டதாக திங்க் பண்ணி கெட்டதாக தான் டெசிஷன் எடுக்கும். நீங்கள் போயிட்டு உங்கள் இன்டெலெக்சுவாலிட்டி காட்டிட்டு அந்த கேரக்டரை வந்து வளர்ச்சி நடிச்சு உங்கள் டெசிஷன் வந்து அந்த கேரக்டரை வந்து இம்போஸ் பண்ணாதீங்க. ஏன் மூவியில் கூட நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கேட்பாங்க, ஏன் இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கேரக்டரில் அந்த இடத்துல என்ன தேவையோ அதோட தாட் ப்ராசஸ் வச்சு தான் ஒரு ரைட்டர் வந்து அதை வந்து சொல்ல முடியும். இன்னும் அவரோட இன்டெலெக்சுவல், அவர் வந்து செம்ம இன்டெலெக்சுவலாக இருக்கலாம், பட் ஆனால் அது மேட்டர் கிடையாது. அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கு என்ன தேவை, அந்த கேரக்டரோட இடத்துலேருந்து யோசித்து பார்த்து நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். அந்த கேரக்டரே முடிவு எடுத்த மாதிரி இருக்கணும். நீங்களாக வேறு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஸ்டோரியை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டுருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து மூணாவது விஷயம் வந்து நீட் டு கனெக்ட் வித் கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர்னால் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த கேரக்டரோட நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியணும், சோஷியலாகவும் ரிலேட் பண்ணிக்க முடியணும். ஃபஸ்ட்டு உங்களை ரிலேட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க, அப்புறம் வந்து சோஷியலாக வந்து ரிலேட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு கேரக்டர் வந்து பார்க்கும்போது பிலீவபுளாக தோணும், ஆடியன்ஸும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கேரக்டருக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்குறது. பிரச்சனைகளை தாண்டி அந்த கேரக்டரைசேஷன்லேயே வந்து அந்த கேரக்டருக்கே நிறைய தப்பு இருக்கணும் மனசுக்குள்ளே. அவன் ரொம்ப நல்ல கேரக்டர், நல்லவனாக இருக்கலாம், பட் ஆனால் அவன் மனசுக்குள்ளே அவன் எடுக்கிற டிசிஷன் இருக்கணும். அப்புறம் அவன் மனசுலேயும் அவனுடைய தாட் ப்ராசஸ்லேயும் அதில் வந்து நிறைய குறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கணும். ஸ்டான்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது சொல்லியிருப்பார், ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து நிறைய குறைகளோடு படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லுவார், டிசி கேரக்டருக்கெலாம் வந்து எந்த பர்சனல் ப்ராப்ளமும் இல்லை, குறைகளும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து அவர் கேரக்டர் வந்து டிசி கேரக்டர் கூட வந்து நிறைய பேத்தால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வந்து சூப்பர்மேன் கேரக்டருக்கெலாம் பெரிய ப்ராப்ளம்னு ஒன்றுமே இருக்காது. ஸோ அது கூட வந்து நம்மளால் ரொம்ப வந்து ரிலேட் பண்ணிக்க முடியாது, ஒரு தூரமாக தள்ளி வச்சு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும். பட் ஸ்பைடர்மேன்னா நம்மளால் வந்து ரிலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து அவனுக்குள்ளேயும் ஆயிரத்தி ஐநூறு தப்பு இருக்கும், அவன் வந்து ஒரு டீனேஜ் பாயாக இருப்பான், அவனுக்கு சரியாக டிசிஷன்லாம் எடுக்க தெரியாது, அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம கேரக்டருக்குள்ளே குறைகளை வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து திங்க் பண்ணணும். அப்புறமா அது நான் முதல்ல சொன்ன இன்டெலெக்சுவாலிட்டி வந்து காட்டிடவே காட்டிடாதீங்க. அந்த சுச்சுவேஷனில் அந்த கேரக்டர் என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த கேரக்டர் வந்து முடிவு எடுக்கணுங்க. உங்கள் ஐடியாலஜியை அதுக்குள்ளே போய் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கடைசியாக வந்து ஒவ்வொரு கேரக்டரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கேரக்டர் நீங்கள் ரைட்டர்னால் எழுதும்போது வந்து உங்கள் வாய்ஸ்லேயே எல்லா கேரக்டரும் பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. உங்கள் வாய்ஸ்ன்ற சென்ஸ் வந்து உங்கள் மைண்ட் தாட்லேயே எல்லா கேரக்டரும் வந்து பேசுகிற முடியாது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் டயலாக் டெலிவரி இருக்கும், ஒவ்வொரு வே ஆஃப் தாட் இருக்கும், திங்கிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்தந்த கேரக்டரை அந்தந்த மாதிரி வந்து முடிவெடுக்க விடுங்க, பேச விடுங்க. நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரியல் வேர்ல்டுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரியல் வேர்ல்டில் தான் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பேசுவாங்க, நீங்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, உங்கள் பக்கத்துக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்கள எல்லாத்தையும் கேரக்டர் வந்து கிராப் பண்ணிவிட்டு அவங்கள அந்தந்த சுச்சுவேஷன்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்படி முடிவு எடுத்துருப்பாங்கன்னு வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எப்படி வந்து அந்த கேரக்டர் வந்து பேசுன்றதை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறத விட
இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணுவாங்க. மியாசாகி கூட அவரோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கூட ஒர்க் பண்ணுற கோஒர்க்கர்ஸ்லேருந்து அதெல்லாத்தையும் தூக்கிவார். நம்ம டேரக்டர் ராம் கூட அவரோட கோஒர்க்கர்ஸோட பேசுகிற விதம் அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு கேரக்டர் வந்து பண்ணார். ஸோ அதனால் வந்து அப்படி வந்து கேரக்டர் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த விஷயம் கேரக்டராக இருக்குது. ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் வந்து ட்ரை பண்ணது ஒரு கேரக்டர் முயற்சி பண்ணதுனாவே அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நார்மல் ஸ்டோரியில் ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டோரியே ஒரு பெட்டர் ஸ்டோரியே வந்து மாறிடும். கேரக்டர் ஆர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து எப்படி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நல்லவனாக இருக்கவன் எப்படி ஒரு இன்னும் நல்லவனாக மாறுறான், ஒரு கெட்டவனாக இருக்கவன் எப்படி நல்லவனாக மாறுறான், ஒரு இது நான் தான் நினச்சிட்ருக்கேன் எப்படி குரூப்பாக வந்து இது பண்ணுறான், ஒரு வயசாகலாம் அக்செப்ட் பண்ணாதவன் எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தான் வந்து கேரக்டராக இருக்குது. அது வந்து கேரக்டர் வந்து எப்படி முடிவு பண்ணி போகுது அப்படிங்கிறதான் வந்து இந்த கேரக்டராக்கில் வந்து வரும். அப்படி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஜேர்னியில் தான் வந்து அதோட மனசை வந்து மாற்றிக்கணும். ஒரே ஒரு இவெண்ட்டில் வந்து கேரக்டர் வந்து அதோட மனசை மாற்றிக்கிற மாதிரி இருக்காதிங்க. ஒரு சீரியஸ் ஆஃப் இவெண்ட் கொடுத்துட்டு அதில் தான் அந்த கேரக்டர் வந்து அதோட மனசை வந்து மைண்டை வந்து மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கேரக்டர் கூட நம்மளால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு கேரக்டர் வந்து எடுத்தோடனே ஹீரோவாக காட்டிடக்கூடாது. அந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கணும், அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டருக்குள்ளேயே ஃப்ளாஸ்லாம் இருக்கணும், அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வரும்போது ஹீரோங்கிற ஸ்டேட்டை வந்து அந்த கேரக்டர் வந்து ஏர்ன் பண்ணணும், அது வந்து சம்பாதிக்கணும். அது இல்லாமல் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா காசு பணம் கிடையாது. அந்த அந்த மனசில் இருக்க ஃப்ளாஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி குட்டாக மாறுது அப்படின்றத ஹீரோன்ற கேரக்டரை தான் சம்பாதிக்கணும். நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து அந்த கேரக்டர் வந்து குட்டாக படித்து அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் என்னோடய வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப ஃப்ளாஸோடு தான் கேரக்டர்ஸ் அப்பயும் படிக்கிறேன், அப்புறமா எண்டில் தான் வந்து கேரக்டர் வந்து மாறுது. கேரக்டர் ஆர்க்கை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு சொன்ன புக்கு வந்து பார்த்திங்கன்னா த ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அதை வந்து எழுதுனவர் வந்து ஜோசப் கேம்பல். 1949 வந்து ஒரு புக்கு வந்து இருக்குது. அவர் வந்து ஒரு ஃபிலாசபிஸ்ட். அவர் வந்து நிறைய புக்கு மித்தாலஜி எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு கேரக்டருக்கு வந்து என்னென்ன நடக்கிறதுனால அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு ஆர்க் வந்து நடந்து எப்படி அவங்க வந்து சேஞ்ச் ஆகிறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 ஸ்டெப்பும் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ அதுதான் அந்த 12 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து கேரக்டர் ஆர்க் வந்து கிடச்சிரும். இந்த தேவர் மகன் மூவி கூட சொல்லுவாங்கள்ல 12 ஸ்டெப்பும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து ஃபாலோ பண்ணது ஒரு அந்த மூவி, பட் ஹாலிவுட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நிறைய மூவி இருக்குது. ஸோ அந்த 12 ஸ்டெப் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரி வேர்ல்டு, அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் வேர்ல்டாக இருக்கும். ரெண்டாவது கால் டு அன் அட்வென்ச்சரு. மூணாவது ரெஃப்யூசல் ஆஃப் த கால். நாலாவது வந்து மீட்டிங் வித் த மென்டர். அஞ்சாவது வந்து கிராசிங் த ஃபஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு. ஆறாவது வந்து டெஸ்ட் அலைஸு அண்ட் எனிமீஸு. ஏழாவது வந்து தி அப்ரோச்சு. எட்டாவது தி ஆர்டேலு. ஒன்பதாவது தி ரிவார்டு. பத்தாவது ரோட் பேக்கு. பதினொன்றாவது ரெசரக்ஷன். பன்னெண்டாவது ரிட்டர்ன் வித் அன் எலிக்சர். இந்த 12 ஸ்டெப்பும் தான். இந்த 12 ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி வேர்ல்டு. ஹீரோ வந்து ஒரு ஆர்டினரி வேர்ல்டுக்கு வந்து நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து வாழ்ந்துட்டுருப்பான். அதில் வந்து கொஞ்சம் குறைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவன் மனசுக்குள்ளேயே ஆகட்டும், வேர்ல்டுலேயே ஆகட்டும், அவன் சொசைட்டி ஆகட்டும், ஸோ கொஞ்சம் குறைகளோடு தான் வாழ்ந்துட்டுருப்பான். ஸோ அவன் வந்து அந்த வேர்ல்டில் வந்து வாழ்ந்துட்டுருப்பான். அவனுக்கு வந்து ஒரு கால் டு அன் அட்வென்ச்சர்னால் ஒரு மேபி ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் வந்து நடக்கலாம். அவன் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்காக ஒரு அதுதான் ஒரு டிக்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் வந்து நடக்கலாம். அந்த ப்ராப்ளம்குள்ளே வந்து ஹீரோ வந்து போகணும். பட் ஆனால் வந்து ரெஃப்யூசல் ஆஃப் த கால் அடுத்த மூணாவது வருது. அதில் வந்து அவனுக்கு வந்து போக விருப்பம் இருக்காது, ஏன்னா அவனுக்குள்ளே வந்து ஃபியர் இருக்கும், அதுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். அவன் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்து இருந்துருவான். நாலாவது பாயிண்ட் வந்து மீட்டிங் வித் த மென்டர். அந்த ப்ராப்ளம்குள்ளே போக பயந்துட்டு வந்து இருப்பான். அவன் வந்து மென்டாரை மீட் பண்ணிவிட்டு அவன் கொடுக்குற தைரியத்தில் வந்து அஞ்சாவது ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராசிங் த ஃபஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு. அந்த மென்டார் கொடுக்குற தைரியத்தில் வந்து இவன் வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் இருக்க வேர்ல்டுக்குள்ளே அந்த ப்ராப்ளம்குள்ளே போயிடுவான் வச்சுக்கோங்களேன். அதுதான் கிராசிங் த ஃபஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு அண்ட் மீட்டிங் வித் த மென்டார். ஆறாவது வந்து டெஸ்ட்டு அலைஸு எனிமீஸு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கள்லாம் வரும், எனிமீஸை மீட் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் தான் இந்த ஸ்டேஜ் 6th ஸ்டேஜில் வந்து வரும். அடுத்து வந்து இந்த 7th வந்து இது அப்ரோச். இது வந்து நம்பிக்கை இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன வெற்றிலாம் கிடைக்கும், பட் ஆனால் வந்து அந்த 7th ஸ்டேஜில் வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து அவன் கற்றுக்கிட்டதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து போயிடும். அடுத்தது வந்து 8th தி ஆடல் சோதனை, பெரிய சோதனை. ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து மாட்டிக்குவான். இது வரைக்கும் அவன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஃபேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம் இது வந்து நீங்கள் இதாக கூட வச்சுக்கலாம்.
ரொம்ப பெரிய ப்ராப்ளம், அதனால் திரும்பியே வர முடியாத ஒரு ப்ராப்ளமாக வந்து வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து அவன் மாட்டிக்குவான். அடுத்தது வந்து ரிவார்டு, அதிலிருந்து வந்து அவன் வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறான். இது வரைக்கும் அவன் வந்து ஒரு ஹீரோ கிடையாது, ஒரு நார்மல் பர்சனாக தான் இருப்பான். இந்த ரிவார்டில் தான் வந்து அந்த ஹீரோவை வந்து ஃபார்ம் ஆவான்னு சொல்லலாம். ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்குவான். இந்த நடந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் வந்து அது ஒரு விஷயத்தை வந்து ரிவார்டில் வந்து லேர்ன் பண்ணிக்குவான். இல்லை அவனை வந்து சுற்றி இருக்கவங்க வந்து தூக்கி கொண்டாடலாம், ஒரு ஹீரோ வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறது தான் வந்து நம்ம வந்து ரிவார்டாக வச்சுக்கணும். அதுதான் வந்து கேரக்டர் ஆர்க்குக்கு வந்து முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து 10 வந்து தி ரோட் பேக்கு. அவன் வந்து எதுக்காக வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் ஆச்சு, அவன் ஃபைனலாக அவனுடைய கோல் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்குவான். புரிஞ்சுக்கிட்டு தி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெசரேஷன். இதில் வந்து கிளைமேக்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். அவன் வந்து ஃபைட் பண்ணிவிட்டு அவனோட பிக்கெஸ்ட் ஃபியரை வந்து அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணான். மேபி அது ஒரு எனிமியாக இருக்கலாம், இல்லை அவனுக்குள்ளே இருக்க ஒரு இன்லைன் கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம். அது வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஃபேஸ் பண்ணுவான். ஃபேஸ் பண்ணிவிட்டு 12th வந்து ரிட்டர்ன் வித் அன் எலிக்சர். ஃபைனலாக வின் பண்ணிவிட்டு அவன் வந்து ரிட்டர்ன் வித் அன் எலிக்சர்னா வின் பண்ணிட்டு அவன் வந்து நல்லவனாக மாறுறானோ, இல்லை வந்து சுற்றி இருக்கிறவங்களாத்தையும் வின் பண்ணுறானோ, சுற்றி இருக்கிற மைண்டை சேஞ்ச் பண்ணுறானோ, இல்லை அவன் மைண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் வித் அன் எலிக்சர் அந்த கேரக்டர் ஆர்க்கில். மேபி இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இப்போது மூலான் மூவி வந்து எடுத்துக்குவோம். அதில் வந்து ஒரு கிரேட் கேரக்டர் ஆர்க் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஸ்னி மூவின்னு சொல்லலாம். அந்த மூவியில் இருக்க கேரக்டர் ஆர்க்கை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மூலான் வந்து நார்மலான வேர்ல்டில் வந்து வாழ்ந்துட்டுருப்பான். அந்த வேர்ல்டு வந்து அவளுக்கு பிடிச்சும் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். அவளை வந்து அலைன்ஸ் பார்க்க வருவாங்க, ஏதோ அப்படி வாழ்ந்துட்டுருப்பா. அதுதான் வந்து ஒரு நார்மலான வேர்ல்டு. அதை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து காட்டியிருப்பாங்க. அடுத்தது வந்து கார்ட்டூன் அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபாதருக்கு வந்து வார்க்கு கூப்பிட்றதுக்காக ஒரு மினிஸ்டர் சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டு வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வந்து வார்க்கு வர சொல்லிடுவாங்க. அவங்க வீட்டில் வந்து இருக்க மேல்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மட்டும்தான், மேல்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து ஃபைட்டுக்கு போவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த கால்டன் அட்வென்ச்சர் அது வந்து நீங்கள் முலானுக்கு வந்து தான் பார்க்கணும். ஸோ முலான் வந்து என்ன சொல்லணும், அடுத்தது வந்து மூணாவது வந்து ரெஃப்யூசல் ஆஃப் த கால். முலான் வந்து வேணாம் நீங்கள் ஃபைட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு வந்து சொல்லி தடுப்பா. அவங்க அப்பா வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டி அனுப்பிச்சிருவாங்க. இது வந்து முலான் அந்த ஃபைட்டுக்கு போயிட்டால் என்ன ஆயிரும் அப்படிங்கிற பயம் தான், போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க முடியாது. அவங்க அப்பாவுக்கு கால் வந்து சரியாக நடக்க முடியாது. ஸோ அது வந்து ரெஃப்யூசல் ஆஃப் த கால். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வித் த மென்டார். மீட்டிங் வித் த மென்டார்ன்றது வந்து மூஷி வந்து குட்டி டிராகன் இருக்குல்ல அதை மீட் பண்ணுறதான். அது வந்து முலான் வந்து மீட் பண்ணுவான். மீட் பண்ணிவிட்டு அவனோ அந்த இது மூஷி கொடுத்த ஹெல்ப்னால கிராசிங் த ஃபஸ்ட்டு த்ரெஷோல்டு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப்குள்ளே வந்து அந்த ஆர்மி கேம்ப்குள்ளே வந்து முலான் வந்து என்ட்ரி ஆகிறது. இதுக்கு நடுவில் அந்த ரிவியூஸில் ஆகிற காலுக்கு நடுவுலேயே வந்து முலான் வந்து அவளுடைய ஹேரை வந்து கட் பண்ணிவிட்டு வாழை எடுத்துகிட்டு இது அந்த பேஸ் கேம்பை நோக்கி வந்திருப்பான். பட் நம்ம எல்லாத்தையும் ஆர்கிடெக்சரில் வந்து கொண்டுட்டு வந்துட முடியாது, அதையும் ஒரு ஃபார்முலா வந்து ஃபிட் பண்ண நினச்சிட்றீங்க. நடுவில் நடுவில் நீங்கள் முன்னாடி பின்னாடி மாற்றி போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் த்ரெஷ்ஹோல்டில் வந்து அந்த கேம்ப்குள்ளே வந்து மூஷோட ஹெல்ப்னால வந்து என்டர் ஆயிடுவா. அதுக்கடுத்தது வந்து டெஸ்ட் அலைஸ் எனிமீஸ் வந்து முலான் வந்து எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு கற்றுக்குவா. அப்புறம் வந்து லீஷாங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கும், அதெல்லாம் வந்து நடக்கும். அங்கே வந்து ஷான்யூவும் ஃபைட் பண்ணிட்டுருக்கான் அப்படின்றத வந்து அங்கேயே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டிடுவாங்க. இந்த அப்ரோச்சில் வந்து அந்த ரொம்ப இவ்வளோ நேரம் அவங்க நிறைய வந்து லேர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து போய் அந்த பேட்டிலுக்காக போகும்போது பேட்டில் கிரவுண்டில் சண்டை நடக்கிற இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே எல்லாருமே செத்து கிடப்பாங்க, ஒரு ஊரே வந்து அழிஞ்சு கிடப்போம். அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். அதுதான் அதில் வந்து அப்ரோச். அடுத்தது வந்து தி ஆடல், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபைட் வந்து ஃபேஸ் பண்ணுறது. அது வந்து ஷான்யூ கூட வந்து ஃபைட் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஷான்யூ கூட ஃபைட் பண்ணி அவன் வந்து எப்படி அந்த பனியை வந்து கீழே சரிஞ்சு விழும், அந்த பனி வந்து எப்படி சரியிற மாதிரி யூஸ் பண்ணி எப்படி அந்த ஷான்யூ எல்லாத்தையும் அந்த படை எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுறா அப்படிங்கிறதா வந்து இது ஆடையில். அதுதான் ஒரு பெரிய சோதனைன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்து ரிவார்டு. இந்த ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. முலான நீ வந்து சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு சின்ன ரிவார்டாக தான் காட்டியிருப்பாங்க, அந்தளவுக்கு பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் அது ரிவார்டு தான். அடுத்தது வந்து த ரோட் பேக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா முலானை வந்து அவங்கெல்லாம் உமன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கேயே இனிமேட்டு வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு லீஷாங் வந்து நீ இந்த பக்கம் வந்துடக்கூடாது உமன்றதுனால நாங்கள் வந்து ஆக்சுவலாக உன்னை வந்து கில் பண்ணியிருக்கணும், பட் ஆனால் நான் அவங்களை வந்து கொல்லாமல் நாங்கள் வந்து நீ என்னை காப்பாற்றினதெல்லாம் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறமா வந்து அவள் வந்து புரிஞ்சுக்குவான், அங்கே தான் அந்த ரோட் பேக்கில் தான் வந்து புரிஞ்சுக்குவான் அவன் ஏன் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சுக்குவான்.
புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் வந்து ரெசரக்ஷன் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவோட அவங்க அங்கே போயிட்டு அரசரை வந்து எப்படி காப்பாற்றி ஷான்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிறது தான் இது அவரோட பிக்கெஸ்ட் ஃபியர். அவனா மேலாக இருந்தால் தான் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருப்பா. அவளை வந்து ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பா. அவளுடைய ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு கடைசியாக வந்து அவன் போய் வின் ஷான்யூ வந்து வின் பண்ணுவாள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெசரக்ஷன். 12வது வந்து ரிட்டர்ன் வித் அன் எலிக்சர். ரிட்டர்ன் வித் அன் எலிக்சரில் வந்து முலான்ல வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அந்த ஒட்டுமொத்த சைனாவுக்கே உமன்ஸும் வந்து புரிய வச்சுருப்பான், உமன்ஸும் வரலாம் அப்படின்றது வந்து வரணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த அரசரும் அவங்களுக்கு தலைவனவங்க ஒரு வால் கொடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட போக சொன்னோன்னு அவங்க அப்பா கிட்ட போன வட்டி அவங்க அப்பாவும் அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ரிட்டர்ன் வித் அன் எலிக்சர். இது இந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் முலான் வந்து ரொம்ப பயந்துட்டு வேணான்னு சொல்லியிருப்பா, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப்குள்ளே போயிருப்பா. போயிட்டு அந்த ஆர்மியை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். டிஃபீட் பண்ணிவிட்டு அவளுக்கு எதுக்காக வந்தன்ற பர்பஸை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் போய் அந்த கிங்கை வந்து காப்பாற்றிட்டு ஒட்டுமொத்த சைனாவையே காப்பாற்றிட்டு திரும்ப அவங்க டேடிட்டு போனோன்னா அந்த கேரக்டரில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். இதுதான் முலானில் இருக்க கேரக்டர் ஆர்க்கு. அடுத்தது வந்து கான்ஃப்ளிக்ட்டு. 6 டைப் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்லலாம், பட் ஆனால் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 டைப் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து இன்னர் கான்ஃப்ளிக்ட்டு, ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டு. இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரோட தாட் ப்ராசஸ்லாம் இருக்கிறது தான் வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லலாம். ஒரு கேரக்டரோட மனசுகளில் நடக்க உள்குமுறல்கள் தான். முலான் வந்து ஃபைட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாள், வார் வந்து அவளுக்கு தேவையில்லை, பட் ஆனால் அவள் ஃபைட் பண்ணுவாள். அவளுக்கு தேவை பீஸ் மட்டும்தான், அமைதி மட்டும்தான் அவளுக்கு தேவை, பட் ஆனால் ஃபைட் பண்ணும் அப்படின்னு ஒரு இதில் வந்து இருக்கும். அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டு. அது வந்து ஒரு ஆன்டாகனிஸ்ட்னால வரலாம், இல்லை ஒரு நேச்சர்னால வரலாம், ஒரு சொசைட்டினால் வரலாம். அதெல்லாம் தான் வந்து எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட். இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே நடக்க உண்குமுறைகள். எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னால் வெளியே வந்து வர நம்மளுக்கு வர ப்ராப்ளம்ஸ் அதுன்னு சொல்லிக்கலாம். இவ்வொரு ஸ்டோரியை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்காதீங்க, எல்லா விஷயத்தையும் அதுவாக வந்து நடக்கிறதுக்கு வந்து விடுங்க. இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் தான் நான் க்ரியேட் பண்ணுறதுலே ஒரு கஷ்டமான விஷயம். எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ன்றது நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு நேச்சர்னாலே ஒரு எனிமிஸ்னாலே க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல கேரக்டராக டிசைன் பண்ணிடாமல் அதுக்குள்ளேயே நிறையா ஃப்ளாஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸு ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து நடக்கும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்லாம் நடக்கும். அப்புறமா அந்த எண்டில் வந்து அது வந்து மாற்றிக்கிட்டோம், ஓகேவா? அது கேரக்டர் ஆர்க்கும் ஹெல்ப் பண்ணும், கான்ஃப்ளிக்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கேரக்டர் வாண்ட் வர்சஸ் நீடு. இது வந்து பார்த்திங்கன்னா வாண்ட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி ரொம்ப கால்குலேட்டட் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன நடக்க போகுது, ஏன் இது வேணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பான். அதுதான் வந்து ஒரு கேரக்டரோட வாண்ட்டுன்னு சொல்லலாம். நீடுங்கிறது வந்து சம்திங் இன்டர்னலாக நடக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது, அவன் வந்து தேவை நினச்சிட்டுறது வேற, பட் ஆனால் உண்மையான தேவைங்கிறது வேற ஒன்றா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, வாண்ட்டில் வந்து சொல்லணும்னா லூக்கா வந்து அவன் வந்து ஒரு சைக்கிள் ரேஸில் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறான், அதுதான் வந்து வாண்ட்டு. உட்டி வந்து ஆண்டியோட ஃபேவரட் டாயாக மாறணும், பஸ்ஸை வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். இது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், இது கால்குலேட்டடாக இருக்கும் இந்த வாண்ட்டுங்கிறது. இப்போ லைட்டிங் மேக்கிங் வந்து இது ரேஸை வின் பண்ணணும்னு நினைக்கிறது, ரெப்பான்ஸில் வந்து அந்த லைட்டை வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் வந்து வாண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நீட் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே அந்த கேரக்டருக்கு உண்மையாக என்ன தேவைப்படுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, லூகாவுக்கு வந்து அல்பத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து திரும்ப வேணும், அதுக்காக தான் அவன் வந்து அந்த ரேஸில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். வெஸ்பா வேணுன்றதுக்காகவையோ மற்ற எந்த விஷயத்துக்காகவே கிடையாது, பட் அவனுக்கு தேவைங்கிறது ஆல்பத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். உட்டிக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த பீஸ் அவனுக்கு வந்து திரும்பி அவன் ஆண்டியோட ஃபேவரட்டாக மாறணும் அப்படிங்கிறதா வந்து அவனுடைய ஆர்டினரி வேர்ல்டு வந்து இன்னும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறணும் அப்படிங்கிறதா வந்து கேரக்டரோட நீடு. லைட்டிங் மெக்கானிக்கா அவனுக்கு ஸ்ட்ரேஸை வின் பண்ணுன்றதா இருக்கும், பட் ஆனால் அதோட நீடு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து புரிஞ்சிக்கணும், அவன் வந்து குரூப்பாக வேலை செய்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து அந்த கேரக்டரோட நீடு அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு வந்து கேரக்டரோட வாண்ட்டை விட நீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து வாண்ட்டை வந்து கேரக்டர் டிசைன் பண்ணிடும், நீடை வந்து அதோட ஜேர்னியில் வந்து ஃபைன் பண்ணிக்கும். அந்த நீடை வச்சு தான் அது வந்து ஹீரோவாக இல்லையான்றதே முடிவாகும். ஸோ நீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். லீனியர் அண்ட் நான் லீனியர் நரேஷன். லீனியர்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஸ்டார்டிங்கு மிடில் எண்டு அப்படின்னு சொல்லி வைப்பீங்க. நான் லீனியர்ன்றதை நீங்கள் மாற்றி போடுறீங்க, எண்டில் இருக்கிறத வந்து ஸ்டார்டிங்கில் போடலாம், ஸ்டார்டிங்கில் இருக்கிறத வந்து எண்டில் போடலாம். அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறது தான் வந்து லீனியருக்கும் நான் லீனியருக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ். உங்கள் ஸ்டோரியே மாற்றி போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம்.
ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு ஒரு வந்து ஸ்டோரி எழுந்து எழுதாதீங்க. பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டோரி எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எழுதாதீங்க, அதுவும் முடியவே முடியாது. பர்ஃபெக்ட்ன்ற ஸ்டேட்டே வந்து கிடையவே கிடையாது ஒரு ஸ்டோரியில். பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு குட் ஸ்டோரி வந்து எழுத வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஸ்டோரியும் நல்ல ஸ்டோரியாக வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேட் ஸ்டோரி வந்து எழுத ட்ரை பண்ணாதீங்க. ஐ மீன் குட் ஸ்டோரி வந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம். மேபி நெகட்டிவ் எண்டிங்கோ பாசிட்டிவ் எண்டிங்கோ அந்த ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி எழுதுங்க. ஒரு பாலாவோட பரதேசி படம் பார்த்தா என்னதான் அந்த படம் வந்து ட்ராஜிக்காக இருந்தாலும் அட் த எண்டில் வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் எண்டிங் தான். பட் ஆனால் வந்து இந்த சேது மூவி ஆகிட்ட ஒரு நெகட்டிவ் எண்டிங்காக அட் த எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு நல்ல ஸ்டோரி தான் அது. ஸோ ஸ்டோரி வந்து பார்க்குறதுக்கு வந்து பேடாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த ஸ்டோரியோட நீங்கள் சொல்கிற தீசிஸ் அதெல்லாம் வந்து குட்டாக இருக்க மாதிரி எழுதுங்க. இது நான் நினச்சி அப்படி தான் எழுதுறேன், அதனால தான் உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய ஸ்டோரி கான்ஃப்ளிக்ட்டு பெரிய கான்ஃப்ளிக்ட்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய ஸ்டோரி பண்ணுறதெல்லாம் வந்து உங்களை வந்து நல்ல ஃபிலிம் மேக்கராக மாற்றிடாது. ஒரு மஜித் மதிதி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செப்பலை வச்சுட்டு தான் ஒரு வந்து ஸ்டோரி வந்து எழுதியிருப்பார், சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவனு. அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு செப்பலை வச்சுட்டு ஒரு ஸ்டோரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவர் வந்து ஒரு கிரேட் ஃபிலிம் மேக்கர். ஸோ அதனால் வந்து ஒரு பிரம்மாண்டமாக காட்டி தான் வந்து நீங்கள் வந்து கிரேட் ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சின்ன விஷயத்தை வச்சுட்டு இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தீங்கன்னா வெறும் ஏலக்காய் மூட்டை தான், அதை வச்சுட்டு ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. கிரேட் ஸ்டோரி அந்த தமிழ் சினிமாலே ஒரு பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஃபுல்லாக வந்து ஸ்டோரி எழுதுங்க, ஹார்ட்ஃபுல்லாக வந்து ஸ்டோரி எழுதுங்க. அந்த ஸ்டோல்ஃபுல்லாக ஹார்ட்ஃபுல்லாக இருக்க ஸ்டோரிஸ் தான் கிளாசிக்ஸாக போகும். பிரம்மாண்டமாக பண்ண ஸ்டோரிஸ்லாம் சும்மா அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடும். அடுத்தது வந்து ஸ்டோரியை வந்து மணி மேக் பண்ணுறதுக்காக எழுதாதீங்க. நல்ல ஸ்டோரி எழுதுங்க, கமர்ஷியலாக எழுதுறேன்னு சொல்லிட்டு கொப்ப ஸ்டோரியெலாம் எழுதாதீங்க. அதுக்கான ஆடியன்ஸ் இருக்கலாம், பட் நான் இந்த வீடியோ பார்க்குறவங்கள மட்டும் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றவங்க கமர்ஷியலாக ஸ்டோரி எழுதுங்க, அவங்க ஒரு பக்கம் எழுதிட்டு போட்டோம். பட் ஆனால் மணி மேக் பண்ணுறதுக்காக ஸ்டோரி வந்து எழுதாதீங்க. அப்புறம் வந்து ஒரு குட் பர்சனாக இல்லாமல் ஒரு குட் ஸ்டோரியை வந்து எழுதிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குட் பர்சனாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஸ்டோரிஸ்லாம் படிங்க, புக்லாம் படிங்க. இந்த வேர்ல்டில் வந்து நம்மளுக்கு வந்து குட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது எல்லாமே வந்து நிறைய விஷயம் பேடாக இருக்கும், பேடுன்னு நினைக்கிற விஷயம்லாம் குட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பி எ குட் பர்சன் ஃபஸ்ட், அப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி வந்து எழுத முடியும். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து குட் ஸ்டோரி வந்து எழுதிடுறீங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு 10,000 இயர்ஸ் கூட அந்த ஸ்டோரி வந்து நின்று இருக்கலாம். மேபி இந்த யூனிவர்ஸே எண்ட் ஆகிற வரைக்கும் கூட அந்த ஸ்டோரி வந்து நின்று பேசலாம். பட் நீங்கள் ஒரு கமர்ஷியலாக மணி மேக் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு விஷயமே இல்லாமல் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. திருவள்ளுவர் கூட கமர்ஷியலாக எழுதியிருந்தாருன்னா பெரிய அமௌண்ட் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியல, சொல்கிறேன். பட் ஆனால் அப்படி எழுதுன்ட்டு யாரும் காசே கொடுத்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இன்னும் 10,000 இயர்ஸ் கழிச்சு உங்கள் ஸ்டோரி பார்க்குறவங்க கூட சம்திங் அதிலேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து குட் ஸ்டோரிஸ் எழுதுங்க. இந்த வேர்ல்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போது மேபி பாஸ்ட்டில் வந்து குட்டாக இருந்துக்கலாம், இப்போ கொஞ்சம் பேடாக மாறிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் பேடாக மாறிட்டு இன்னும் ரொம்ப பேடாக மாறிட்டு ரொம்ப பேடாக மாறிட்டு அப்புறம் வந்து திரும்பவும் அப்படியே ஃபால் ஆகி குட்டுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் ஸ்டோரிஸ்லாம் வந்து கிளாசிக்காக வந்து நிற்கும். ஃபைனலாக நல்ல ஸ்டோரி எழுதுனா நீங்களும் டெட் ஆகிடுவீங்க, நீங்கள் மேக் பண்ண மணியும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், இந்த டெக்னாலஜி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பட் ஆனால் உங்கள் ஸ்டோரி மட்டும் இன்னும் இந்த யூனிவர்ஸே அழியிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும். அதுதான் ஆர்ட். இங்கே கிளிக் பண்ணி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே அடுத்த பிளேலிஸ்ட் போய் பார்க்கலாம், அதில் நிறைய வீடியோ செலஸ்டியல் அலியோட மேக்கிங் வந்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ பார்த்து போய் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ், பாய்.